அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய அடிப்படை வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைட், இதான் நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, சே திஸ் இஸ் தி டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த காயில் ஒரு வைண்டிங் இருக்கும், இந்த காயில் ஒரு வைண்டிங் இருக்கும். எசென்ஷியலாக இங்கே நீங்கள் சே வி ஒன்ற வோல்டேஜ் தர்றீங்க, அதில் ஐ ஒன்ங்கிற கரண்ட் போதுன்னா இங்கே வி டூங்கிற வோல்டேஜில் நீங்கள் ஐ டூங்கிற கரண்ட்டை டேப் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அது என்ன மாற்றுது, வோல்டேஜை மாற்றுது, ஆனால் பவர் அப்ராக்சிமேட்டாக சேம் வரும். சப்போஸ் எஃபிஷியன்சி 100% இருந்துச்சுன்னா இந்த வி ஒன் ஐ ஒன்றும் வி டூ ஐ டூவும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் உலகத்தில் அது முடியாது, ஏன்னு கேட்டால் லாசஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, அதனுடைய எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி என்ன, அப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன செய்யணும், வி டூ ஐ டூ டிவைட் பை வி ஒன் ஐ ஒன், அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர், இதான் நம்ம நோக்கம். இதை சரியான போய்டி ஒரு கிவன் சுச்சுவேஷனில் பிரயோகம் பண்ண தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம். பிள்ளைங்களாங்க பாருங்கள், இங்கே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸோ செகண்டரியில் வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், அதான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ரெடியூசஸ் தி சப்ளை வோல்டேஜ் ஃப்ரம் 220 வோல்ட் டு 11 வோல்ட், 220 வோல்ட்டை 11 வோல்ட்டாக குறைக்குது. அட் தி சேம் டைம் இன்க்ரீசஸ் தி கரண்ட் ஃப்ரம் 6 ஆம்பியர் டு 100 ஆம்பியர். ஸோ இன்புட்டில் 220 வோல்ட்டில் 6 ஆம்பியர் கரண்ட்டை எடுக்குது, ஆனால் 11 வோல்ட்டில் அது 100 ஆம்பியரை டெலிவர் பண்ணுது. அப்போ அதனுடைய எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்புட் பவர் என்ன, 220 வோல்ட் × 6 ஆம்பியர், இல்லைங்களா, 220, தட் இஸ் V1 I1, 1320 வாட்ஸ் வருது. அவுட்புட் பவருங்கிறது என்னது, 100 ஆம்பியர் டெலிவர் பண்ணது 11 வோல்ட்டில், ஸோ 1100 வாட். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் என்னது, இட் இஸ் எஃபிஷியன்சி. ஸோ அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர். ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், 1100 டிவைட் பை 1320, எவ்வளோ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் பர்சன்டேஜில் கேட்டால் 83%. சம்டைம்ஸ் லாசஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு கேட்கலாம் பிள்ளைங்களா. ஸோ அப்படி கேட்டால் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை என்ன செய்யணும்னா, 1320 வந்து இன்புட் பவர் இல்லையா, 1100 வந்து அவுட்புட் பவர் இல்லைங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 120 கிட்ட வரும் இல்லையா, இது ரெண்டு ஆயிடுச்சா, 220 வாட்ஸ் வந்துடும் பிள்ளைங்களா லாஸ், எவ்வளவுக்கு, 1320க்கு, சரிங்களா. இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், பெர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் கிடைக்கும். பார்த்து நீங்கள் போட்டு பாருங்கள், 17% கிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த இது எதுக்கு இதை சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அதை எக்ஸாக்டாக புரிஞ்சு அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அட்ரஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சுருக்கோம், 83% எஃபிஷியன்சி கிடச்சிச்சு, அதாவது பெர் யூனிட்டாக சொன்னால் 0.83. ஸோ இங்கே பி தான் 0.83 இருக்குது. ஸோ என்னது, பி தான் கரெக்ட் ஆன்சர். பிள்ளைங்களை சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைங்களா, அது மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளையரா.